இலங்கை தமிழரசு கட்சியினதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினதும் உத்தியோகபூர்வ பேச்சாளர் என்ற அடிப்படையிலே இந்த உத்தியோகபூர்வ வெளியீடான புதிய சுதந்திரன் வெளியீட்டு நிகழ்வை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது காலத்தின் தேவை. இது மற்றைய ஊடகங்கள் இதன் தேவையை எங்களுக்கு கடந்த காலத்திலே உணர்த்தியிருக்கின்றன. சுதந்திரன் பத்திரிகையின் சரித்திரத்திலே எப்படியாக கட்சியுடைய நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட்டது, அதை மீளவும் செய்வதற்கான தேவை ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த புதிய சுதந்திரனுக்கான தேவையை குறித்து இதற்கு முன்னர் பலர் பேசியிருக்கிறார்கள். கட்சியினுடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் பல காலமாக, பல வருடங்களாக இப்பொழுது அறிவிக்க தவறியிருக்கிறோம். 1983 சுதந்திரன் பத்திரிகை முடக்கப்பட்ட பிறகு கட்சியினுடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாடு என்ன என்பதை அறிவிப்பதிலே நாங்கள் இத்தனை காலம் பின்னின்றிருக்கிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு வருகிற பத்திரிகையானபடியினாலே, புதிய வடிவிலே வருகிறதானபடியினாலே புதிய சுதந்திரன் என்ற உருவிலே வருகிறது. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உத்தியோகபூர்வ வெளியீடாகத்தான் இது வர இருக்கிறது. உத்தியோகபூர்வ நிலைப்பாடு என்ன என்பதை அறிவிக்க தவறுகிற காரணத்தினால்தான் பலவிதமான குழப்பங்கள் மக்களுடைய மனங்களிலே எழுகின்றன. கட்சியைச் சேர்ந்தவர்களும் கூட பல தடவைகளிலே மாறுபட்ட கருத்துக்களை, கட்சியினுடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை தவிர்ந்த கருத்துக்களை சொல்லுகிற ஒரு பாங்கும் எங்கள் மத்தியிலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பத்திரிகையிலே, இந்த முதலாவது வெளியீட்டிலேயே சில முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கட்சியுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படுத்துகிற உத்தியோகபூர்வமான அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றன. உதாரணத்துக்கு, இப்பொழுது ஜெனிவா கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஆதங்கம். இது சாதாரணமாக ஒவ்வொரு மார்ச் மாதமும் எழுப்பப்படுகிறது. ஜெனிவாவுக்கு போகலையா? ஊடகவியலாளர்கள் என்னை காண்ற போதெல்லாம் கேட்குற கேள்வி, ஐயா நீங்கள் ஜெனிவாவுக்கு போகலையா? இந்த முறை ஜெனிவாவுக்கு போகலையா? 25 தவறாமல் ஜெனிவாவுக்கு போய் வந்த திரு எஸ்ஜே இமானுவேல் அடிகளார் சொன்னார், அங்கே என்ன நடக்குது என்று போய் பார்த்தால் தெரியும். நான் போய் வந்திருக்கிறேன். உறுப்பினர்கள் வெவ்வேறு சம்பாஷணைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் போல தெரியும். நான் போய் வந்திருக்கிறேன். கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக பிரித்தானியா ஒழுங்குபடுத்தின உறுப்பு நாடுகளுக்கான ஒரு கூட்டத்திலே பங்கு பெற்றி, அதில் இந்த தடவை 26 உறுப்பு நாடுகள் வந்திருந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாடு என்ன என்பதை கேட்டறிந்து கொண்டார்கள். நாங்கள் அந்த நாடுகள் எப்படியான அழுத்தத்தை செலுத்த வேண்டும் என்பதை உத்தியோகபூர்வமாக நான் அறிவித்து, இது 3 முதல் நான் போய் வந்துவிட்டேன். இப்பொழுது அந்த கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது பக்க நிகழ்வுகள் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிற அறைகளில் நிறைய நிகழ்வுகள் நடைபெறும். இந்த தடவை இலங்கை சம்பந்தமாக 32 நிகழ்வுகள், அதே ஒரு பெரிய ரெக்கார்ட். இதுக்கு முதல் ஒரு நாடு சம்பந்தமாக நடந்தது 25 என்று சொன்னார்கள், நடைபெறுகிறது. ஆனால் அவற்றை யார் நடத்துகிறார்கள், ஏன் நடத்துகிறார்கள் என்ற தெளிவு எங்களுக்கு இல்லை. இந்த உறுப்பு நாடுகளும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அரசியல் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாடு என்ன என்பதைத்தான் அறிய விரும்புகிறார்கள். சைடு இவெண்ட்ஸ் என்ன, இந்த பக்க நிகழ்வுகளில் பலர் வந்து பல விஷயங்களை சொல்லிவிட்டு போவார்கள், அதில் நல்ல விடயங்களும் நடக்கும். ஆனால் ஜனநாயக பிரதிநிதிகள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன
என்பதை அறிய விரும்புவார்கள். கடந்த வருடமும் கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் நான் எப்படியாக சென்று உறுப்பு நாடுகளிலேயும் மனித உரிமை உயர்சாணிகர் அலுவலகத்திலேயும் சில சந்திப்புகளை நடத்தி எங்களுடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை அறிவித்திருந்தேன். அதற்கு முன்னர் சில வருடங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், இதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிலைப்பாடு என்று நாங்கள் அறிக்கையாக ஐயா சம்பந்தன் கைச்சாத்திட்டு வெளியிட்டிருந்தோம். ஒரு தடவை நாங்கள் அங்கே நேரடியாக செல்லாமல் இருந்த வேளையில் 2012 அதை பற்றி சிலருக்கு ஞாபகம் இருக்கும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு போகவில்லை என்று ஒரு பெரிய ஒரு பூகம் ஒன்று எழுப்பப்பட்டது. முதல் தடவையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட வருடம் அப்பொழுது எங்கள் சார்பிலே 2 சட்டத்தரணிகள் இளம் சட்டத்தரணிகளை அங்கே நிறுத்தி வைத்திருந்தோம். அவர்களிடத்திலே எழுத்து மூலமாக இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகள் என்று கைச்சாத்திட்டு ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. எங்களுடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாடு எழுத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. இதையெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், உத்தியோகபூர்வ நிலைப்பாடு என்ன என்பதை அறிவிப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. விசேடமாக ஜெனிவா கூட்டத்தொடர் நடைபெறுகிற போதெல்லாம் இது ஒரு பெரிய சவாலாக எங்களுக்கு வந்திருக்கிறது. 2014 ஒரு சர்வதேச விசாரணையை ஆணையிட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற போது இது பிரயோஜனமற்ற தீர்மானம், இதிலே சர்வதேச விசாரணை இல்லை, தமிழ் என்ற சொல் இல்லை என்றெல்லாம் சொல்லி அந்த தீர்மானத்தை சிலர் அந்த வளாகத்துக்கு வெளியே நெருப்பு வைத்து எரித்தார்கள். அந்த வேளையிலே அண்ணன் மாவேசனாராஜன் ஞாபகம் இருக்கும், திரு சிவாஜிலிங்கத்துக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் கட்சி தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக நின்று ஒரு ஊடகவியலாளர் மாநாடு நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஏனென்றால் எங்களுடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாடு அதுவல்ல, எங்களுக்கு இந்த தீர்மானம் வேண்டும் என்று சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. பல ராஜதந்திரிகளோடு பேசுகிற போது அவர்களுக்கு குழப்பமாக இருந்தது, இது இலங்கை அரசாங்கம் கொண்டு வர தீர்மானமா என்று கேட்டார்கள் எல்லாரும். இதை தமிழ் தரப்புகள் நீங்கள் எதிர்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். இல்லை, நாங்கள் எதிர்க்கவில்லை, இது எங்களுடைய கடின உழைப்பினாலே வருகிற தீர்மானம் என்று சொன்னால் அப்ப தமிழ் தரப்புகள் தானே இதை தீயிட்டு கொளுத்துகிறார்கள் என்று கேட்டார்கள். ஆகையினாலே உத்தியோகபூர்வ நிலைப்பாடு என்று தீர்மானமாக அறிவிக்காத பட்சத்திலே பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் எனக்கு இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஒரு தடவை அதே கூட்டத்தொடரில் தான் நாங்கள் ஆப்பிரிக்க நாடுகளுடைய ஆதரவு வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆப்பிரிக்க நாடுகளுடைய ஒன்றியத்தோடு ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினோம். அதை ஒழுங்குபடுத்தின போது அங்கே பல தமிழ் தரப்புகள் எங்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், கூட்டம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாருங்கள் என்று சொன்னார்கள். சரி, நாங்களும் சொன்னோம், அவர்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு நாங்கள் வருகிறோம்னு சொல்லி அவர்களையும் இணைத்து ஒரு கூட்டத்துக்கு தேதியை நாங்கள் அங்கே பெற்றிருந்தோம். அந்த வேளையிலே இடையிலே நான் இங்கே வர வேண்டியிருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை அதற்கு நாங்கள் பொறுப்பாக விட்டிருந்தேன் அந்த கூட்டத்தை நடத்தும்படியாக. இறுதியிலே அந்த கூட்டத்தை நாங்களே ரத்து செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. ஏனென்றால் எங்களோடு சேர்ந்து வருகிறோம் என்று வந்த மற்ற தமிழ் கட்சிகள் அமைப்புகள் நாங்கள் இந்த தீர்மானம் வேண்டாம் என்றுதான் சொல்லுவோம் என்று அடம் பிடித்தார்கள். ஒரே கூட்டத்திலே போயிருந்து கொண்டு நாங்கள் இந்த தீர்மானம் வேண்டும் என்று சொல்ல, இன்னொரு கட்சி இந்த தீர்மானம் வேண்டாம் என்று சொல்ல, அது பெரிய குழப்பத்திலே முடியும் என்ற காரணத்தினாலே நாங்கள் அந்த கூட்டத்தையே நாங்கள் ரத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது. ஒரு தடவை அங்கே என்ன நடக்கிறது, மனித உரிமை பேரவையிலே அல்லது மனித உரிமை பேரவையினாலே செய்யக்கூடியது என்ன என்பது எங்களுடைய மக்களுக்கு தெளிவாக போய் சேரவில்லை. ஏனென்றால் ஏதோ அங்கே சொன்னால் சமாதானப்படை, ஐக்கிய நாடுகள் சமாதானப்படை இங்கே வந்து எங்களுக்கு தனியாக ஒரு அரசை உருவாக்கி தந்துவிட்டு போய்விடுவார்கள் என்ற எண்ணத்தை ஊக்குவித்திருக்கிறார்கள். இப்பொழுது
கையெழுத்து வேட்டை நடக்கிறது. நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. மக்கள் ஒரு ஆதங்கத்தோடு பலர் போய் கையெழுத்து வைக்கிறார்கள். ஆனால் இந்த தீர்மானத்திலே இருக்கிற இலங்கையும் ஏற்றுக்கொண்ட 30-1, 34-1 என்று நிறைவேற்றப்பட்ட இரண்டு தீர்மானங்களிலேயும் 36 விடயங்கள் இருக்கின்றன. இந்த பத்திரிகையிலே என்னுடைய கட்டுரையில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 36 விடயங்கள் இருக்கின்றன. இலங்கை அரசாங்கம் நாங்கள் செய்வோம் என்று ஏற்றுக்கொண்ட 36 விடயங்கள் இருக்கின்றன. அந்த 36 விடயங்களில் 3 விடயங்கள் பொறுப்பு கூறல் சம்பந்தமானது, இறுதி கட்டத்திலே போர்க்குற்றம் சம்பந்தமானது. மற்ற 33 விடயங்களும் வேறு விடயங்கள் சம்பந்தமானது, வேறு மிகவும் முக்கியமான விடயங்கள் சம்பந்தமானது. காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகளுடைய விடுவிப்பு, பெண்கள் தலைமை தாங்குகிற குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமானது, நஷ்ட ஈடு கொடுப்பது சம்பந்தமானது, அரசியல் தீர்வு சம்பந்தமானது, அப்படியாக உண்மை கண்டறியப்படுகிற பொறிமுறை சம்பந்தமானது, அப்படியாக 33 வேறு விடயங்களும் அந்த தீர்மானத்திலே இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு பயங்கரவாத தடுச்சட்டத்தை நீக்குவது சம்பந்தமானது. இப்பொழுது நடத்தப்படுகிற ஒரு பிரச்சாரம் என்னவென்றால், இந்த தீர்மானத்தினாலே பிரயோஜனம் இல்லை, இதை கைவிட்டுவிட்டு இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும், அதான் கோரிக்கை. அந்த 36 விடயங்களில் அந்த 3 விடயங்களை மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டும், மிச்சம் 33 அப்படியே தொப்பண்டு போட்டு விடுங்கள் என்பதுதான் அந்த பிரச்சாரம். அதுதான் எங்களுடைய மக்களுக்கு தேவையானது. சரி, அந்த 3 விஷயத்தையும் அவருக்கு அடுத்து பார்ப்பேன். பொறுப்பு கூறல், எவராவது ஒரு பகிரங்க வழியில் நின்று நான் ஒரு சட்ட நிபுணர், இலங்கையை பாதுகாப்பு சபை மூலமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த முடியும் என்று சொல்ல யாருக்காவது துணி இருக்கிறதா? ஒருவருக்கும் இருக்காது. என்றால் பாரப்படுத்த முடியாது, அந்த உண்மை எல்லாருக்கும் தெரியும். பாதுகாப்பு சபை, இன்றைய சூழ்நிலையிலே பாதுகாப்பு சபை இந்த விடயத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தாது. பலர் சொல்லுகிறார்கள் சீனா ரஷ்யாவுடைய வீட்டு அதிகாரம், அது உண்மை. ஆனால் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கூட நாங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த விடயத்தை முன்னின்று நடத்துகிற அமெரிக்கா கூட அதை செய்யாது. ஏன்னா அமெரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை ஏற்றுக்கொண்டால் கல்ஃப் போருக்காகவும் வேறு பல விடயங்களுக்காகவும் அவர்களுடைய தலைவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னால் போவார்கள். அவர் எங்களுடைய இந்த 2012 இருந்து தீர்மானங்கள் அனைத்தையும் முன்னின்று செயற்படுத்துகிற அமெரிக்காவே அதை செய்யாது. இது தெரியாத விஷயம் இல்லை, இது தெரியாத விஷயம் இல்லை. தெரிந்து கொண்டு அறவே செய்ய முடியாது என்று தீர்மானமாக தெரிந்து கொண்டு மக்களுக்கு பொய்யான பரப்புரைகளை சொல்லி நாங்கள் இதை செய்வோம், மற்ற எல்லாவற்றையும் கைவிடுவோம் என்று சொல்லுகிற பரப்புரை நடக்கிறது. இதுக்கு மாற்று பிரச்சாரம் கிடையாது. இதை நான் சொன்னால் நாளைக்கு ஊடகங்கள் என்ன சொல்லும்? சுமந்திரன் சொல்றார் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போக முடியாதாம், இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு அனுப்பக்கூடாதாம், இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து பாதுகாப்பதற்காக அவர் செயற்படுகிறார், அதான் சொல்ல போகுது இதெல்லாம் ஊடகங்கள். அப்படியாக இந்த ஊடகங்கள் எல்லாம் சொல்லுகிற போது எங்களுடைய உத்தியோகபூர்வ வெளியீட்டில் அதுக்கான காரணங்களையாவது நாங்கள் வெளியிடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த புதிய சுதந்திரன். ஏனென்றால் சில இடங்களிலே நாங்கள் ஒரு தடவை அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தோடும் வேறு பலரோடும் சென்று பேசின போது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவர் திரு கஜேந்திரபார் பொன்னம்பலமும் இப்பொழுது சட்டப்பீட தலைவராக இருக்கிற திரு குருவரனும் எங்களோடு கூட வந்திருந்தார்கள். நாங்கள் சேர்ந்து போயிருந்தோம். வெள்ளை மாளிகையிலே பாதுகாப்பு உயர் அதிகாரியை நாங்கள் சந்தித்து பேசின போது அவர்கள் கொஞ்சம் தீவிரமான கருத்துக்களை சொன்னார்கள். தீவிரமான கருத்துக்களை சொல்றதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை. எங்களுடைய மக்களுடைய படுகிற அல்லல்கள் பற்றி நாங்களும் தீவிரமாகத்தான் கருத்துக்களை சொல்வோம். ஆனால் அதற்கான பரிகாரங்களை பற்றி பேசுகிற போது சாத்தியமில்லாத
அந்த நாடே ஏற்றுக்கொள்ளாத சில விடயங்களை முன்வைத்த போது நான் அவர்கள் மத்தியிலே நான் சொன்னேன், இவர்கள் எதையும் சொல்லிவிட்டு போகலாம், இவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அல்ல, இவர்கள் எதையும் சொல்லிவிட்டு போகலாம், ஆனால் பொறுப்போடு செயற்பட வேண்டிய மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள். அவர்கள் பேசுவதைப் போல நான் பேச முடியாது என்று அவர்களுடைய மூத்துக்கு முன்னாலேயே அந்த அதிகாரிக்கு நான் சொன்னேன். நாங்கள் அப்படியான ஒரு பொறுப்பான பயணத்திலே எதை செய்ய முடியும், எதற்கு ஆதரவை நாங்கள் திரட்டி இருக்கிறோம், எதற்கான ஆதரவை சர்வதேசத்திலே நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற போக்கிலே தான் நாங்கள் பயணிக்க வேண்டும். இருக்கிற ஒரே ஆதரவையும் நாங்கள் புறந்தள்ளிவிட்டு நாங்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று வீரப்பேச்சு பேசுவது எங்களுடைய மக்களை வெகுவாக பாதிக்கும். ஆனால் மக்களுக்கு தெரியும் தானே, மக்களுக்கு உண்மை தெரியும் தானே, இவர்கள் பேசுகிறதை பேசட்டும் என்றுதான் இவ்வளவு காலமும் நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த தேர்தல் முடிவு நாங்கள் அப்படி வாழாவிருந்தது தவறானது என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. அது உண்மை. தேர்தலில் நாங்கள் தோல்வி அடையில்லை, ஆனால் தேர்தல் முடிவுகள் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அப்படியாக நாங்கள் மக்களுக்கு தெரியும் தானே, உண்மை தெரியும் தானே என்று நாங்கள் பேசாமல் இருந்தால் ஒரு பொய்யை திரும்ப 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 ஒரு ஊடகம் அல்ல எல்லா ஊடகங்களும் சொல்லுகிற போது மக்கள் பாவம் வேறு என்னத்தை செய்வார்கள், நம்பத்தான் செய்வார்கள். ஆனபடியினால்தான் எங்களுடைய கட்சி எதை செய்கிறது என்று சொல்லுவதும் ஏன் அதை செய்கிறோம் என்று எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதும் இப்பொழுது அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை சொல்வார்கள், ஆனால் சில வேளையில் விளம்பரம் இல்லாட்டா பூக்கடை தெரியாது என்றால் அந்த சுகந்தம் வருவதை தடுக்கிற சாக்கடைகள் நிறைய சுற்றி இருக்குது. துர்நாற்றம் கூடுதலாக இருக்கிற போது பூக்கடையை முகர்ந்து பிடிக்க முடியாது. ஆனபடியாக ஒரு குறிகாட்டியை நாங்கள் அமைக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. சாக்கடை நிறைந்த துர்நாற்றம் நிறைந்த ஒரு ஊடக பின்னணியிலே தான் புதிய சுதந்திரம் இன்றைக்கு மலர்ந்து வருகிறது. இது ஒரு சிறிய நடவடிக்கை, ஆனால் எவராவது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாடு என்ன என்று அறிய விரும்பினால் அதற்கென்றொரு பத்திரிகை இருக்கிறது, அதற்கென்றொரு இணையதளம் இருக்கிறது. அதிலே இருந்து கிரமமாக அந்தந்த வேளையிலே இருக்கிற செய்திகளோடு சம்பந்தப்பட்ட அரசியல் நிலைப்பாடுகளை மக்களுக்கு நாங்கள் தெளிவாக அறிவிக்கலாம். என்னுடைய தொழிலும் சற்று இலகுவாகிறது. வருகிற போதெல்லாம் ஊடகவியலாளர்கள் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு தான் பதில் சொல்ல வேணும். முக்கியமான விடயத்தை சொன்னால் அது பிரசுரிக்கப்படாது. ஏதாவது சர்ச்சையை கிளப்புற கேள்வியைத்தான் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இதிலாவது நாங்கள் முக்கியமான நினைக்கிறத நாங்களே பிரசுரிக்கலாம். அதை வாசிக்க வேண்டிய நிர்பந்தம் மக்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம்.